ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மழைக்காலம் குளிர்காலம்லாம் வந்துடுச்சு அது கூடவே சேர்ந்து சளி இருமல் எல்லா தொந்தரவும் வந்துடும் ஸோ தொண்டைக்கு ஏதோ இன்றைக்கி சிக்கன் சூப் செய்ய போகிறேன் அதுக்கு மசாலா அரைச்சி செய்ய போகிறேன் இன்னும் மசாலா இருந்தால் போதும் மட்டன் வெஜ்ஜு வாழைத்தண்டு அப்புறம் எந்த வெஜிடபிள் வேணாலும் எந்த மீட் வேணாலும் வச்சு நீங்கள் சூப் செய்யலாம் அந்த மசாலாக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு பல் பூண்டு ஒரு தொண்டு இஞ்சி இதுதான் எடுத்திருக்கேன் இதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து குர குர அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறைக்கறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணால் இன்னும் நைஸாக கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சு இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட மசாலா அரைச்சி வச்சதுனாலே அதையும் இதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு அதையும் சே நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை மட்டனோ இல்லை சிக்கனோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி போனோடு இருக்கிற சிக்கன் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வதக்கிட்டு இதுக்கு சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நாலு பேருக்கு இன்றைக்கி சூப் செய்கிறேன் ஸோ அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் போல் பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் பொடியை கட் பண்ண புதினாவும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துட்டா போதும் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் சிக்கன் சூப் ரெடி நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டா பை பாய்